ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்குற மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக். ஓ கைஸ், உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஸ் பால் அப்படின்னா நான் தெரியும். ஸோ இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கடுகு சைஸில் வந்துருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து படா சைஸில் வரக்கூடியதாங்க இந்த ஒரு ஆர்பிஸ் பால். ஸோ நார்மலாக ஆர்பிஸ் பால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுகு சைஸ் வரும், தண்ணியில் போட்டோம்னா அதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வரும், இல்லைனா அதுக்கும் மேலேனா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய படா சைஸில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மாதிரி குட்டியான சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்கும். பட் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ஆர்பிஸ் பால் வந்து பார்த்தீங்கன்னா பொடா சைஸில், அதாவது ஒரு டென்னிஸ் பால் சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வளரக்கூடிய ஒரு பொடா சைஸ் ஆர்பிஸ் பால்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த சோட்டா சைஸ், அதாவது கடுகு சைஸில் இருக்கக்கூடிய ஆர்பிஸ் பால். இது வந்து தண்ணியில் போடணும் மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்களா அந்த அளவுக்கு தான் சைஸில் வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் நல்லா உழுவு பெருசு குறையும் வரக்கூடிய ஒரு ஆர்பிஸ் பால் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து பார்த்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா அந்த ஒரு பாக்கெட்டு. ஸோ இன்றைக்கு வெளியில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆர்பிஸ் பால் வந்து தண்ணியில் போட்டு இது எந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பாலாக வந்து நமக்கு வரப்போகுது அப்படின்றதான் கைஸ் இன்றைக்கு வெளியில் நீங்கள் பார்க்க போகிறோம். கைஸ் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி உங்களை சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட ஒப்பீனியன் லோட்டஸ் 360.inல வந்து பதிவு பண்ணலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். 50க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், யார் வந்து டாஸ்க் வின் பண்ணுவா, யார் வந்து மேட்ச் வின் பண்ணுவா, இந்த மாதிரி கிரிக்கெட்டில்லான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் லோட்டஸ் 360 வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 365 ரூபா ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஆனால் இதில் 24 hours வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் நமக்கு வந்து கிடைக்கும். 10 million பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் 360 வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் 200க்கு மேற்பட்ட கேம்ஸஸ் இருக்குது. கிரிக்கெட் மாதிரியே மற்ற கேம்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விதமான அட்ராக்டிவ் ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் வின் பண்ண முடியும். நிறைய பாலிவுட் செலிபிரிட்டிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நவாசுதீன் சித்திக்கு, ஊர்வசி ரட்டேலா, சுனில் செட்டி, காஜல் அகர்வால், நேகா சர்மா இவங்கெல்லாம் பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்காங்க. ஸோ கைஸ் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இப்போவே லோட்டஸ் 360 ரிஜிஸ்டர் பண்ணி கேம் ப்ளே பண்ணி நிறைய ரிவார்ட்ஸை வின் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்மளுக்கு இந்த பொடாசிஸ் ஆர்பிஸ் பால் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த குட்டி குட்டி சைஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு ஹாஃப் டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பெரிய சைஸ் வந்துடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் வேணுமா, கிட்டத்தட்ட ஒரு அதிலே போட்டு நம்ம 3 days கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது தண்ணியில் வந்து ஊறுமா, அப்போ நமக்கு அந்த பொடா சைஸ் ஆர்பிஸ் பால் வந்து வருமா. ஓகே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சீதீஸ் கைஸ் நல்லா பார்க்கறதுக்கு பச்சை பட்டாணி மாதிரி, கலர்ஃபுல் பட்டாணி மாதிரி வந்து இருக்குது. இது அழகாக அப்படியே நம்ம வாட்டரில் வந்து போடலாம். டிங் 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 டி டிங் டி டி டிங் டி டி டிங். ஓகே தண்ணிக்குள் வந்து போட்டாச்சு. கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிற ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ மார்னிங் ஒரு அப்டேட் உங்களுக்கு எந்த சைஸில் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். அண்டு நாளைக்கு ஈவினிங் என்ன மாதிரி சைஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு மக்கியநாள் மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த மாதிரி காலையும் சாயந்தரமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். அப்பப்போ எந்தெந்த சைஸில் எவ்வளோ பெருசு வளருது அப்படின்றத மேக்ஸிமம் எவ்வளோ டேஸ் இதை வச்சிருக்க முடியுமோ ஒரு 3-4 நாள் கூட நம்ம வச்சு பார்ப்போம். அதிகமான நாளே வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக கூட ஆகலாம்ல. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ டே டு டே வைஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே இப்போ இதை ஒத்திக்கொண்டு உரமா வச்சுறேன், அப்புறமேல் பார்க்கலாம். தி நெக்ஸ்ட் டே கைஸ் நம்மளுடைய ஆர்பிஸ் பால் மார்னிங் அப்டேட் தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மதியம் 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அண்டு ஓ மை காட், லுக் அட் திஸ் கைஸ், நம்மளோட ஆர்பிஸ் ஒரு இவ்வளோ பெருசு உடையுதுங்க. எடுத்தோன்னு பாருங்க, இதெல்லாம் இன்னும் பெருசாக ஆகலை, இன்னும் பெருசாகும் நினைக்கிறேன். லைக் இந்த மாதிரி சுருக்கமாக இருக்குது பாருங்க. ஓ மை காட், நேற்று ஈவினிங் போட்டோம். ஸோ அதுக்குள்ளேயும் ஒரு நாள் மத்தியானத்துக்குள்ளேயும் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. செம்மையாக வந்து இருக்குங்க. பாப்போம் என்ன எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத நாளைக்கு உங்கள்கிட்ட காட்டுறோம். ஓகே கைஸ் நம்மளுடைய ஆர்பிஸ் பால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து போட்டு இன்னைக்கு 3வது நாள். ஸோ நேற்று என்ன சைஸில் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன சைஸில் இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். ஓ மை காட், சீ திஸ் காய்ஸ், லுக் அட் திஸ் கைஸ், நீங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஆர்பிஸ் பால்ஸ் அப்படின்னு சோட்டா சைஸில் பார்த்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பொடா சைஸில் இவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இது நல்லா கோழி முட்டை சைஸில் இருக்குது, க்ரீன் கலரில் வேறு இந்த சைஸில் தான் இப்போதையும் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஈவனான சைஸில் ஆனால் ஒன்று நின்று அதாவே உடஞ்சிரும் போல வளர்ந்துங்க. அதெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, உடஞ்சி நிறையா உடஞ்சி கிடக்குதுங்க உள்ள, அதாவே வளர்ந்து உடஞ்சிரும் போல. சி ஒன்று நின்றுலாம் குட்டியாகவே இருக்குது. இங்கே பாருங்க, இதை பாருங்க, ரொம்ப குட்டியான சைஸில் இருக்குது. இதில் இருக்கிறதுலே பொடா சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது. பொடா சைஸு இங்கே ஒரு அழகாக இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில். வாவ், ஓகே இது 3வது நாள் தான் இந்த சைஸில் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு என்ன சைஸில் இருக்குது, இதோட கொஞ்சம் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குதா அப்படின்றத வெயிட் அண்ட் வாட்ச். டுமாரோ கைஸ்
ஓகே இதுலேருந்து ஒரு பெருசை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத. ஓகேவா, நான் அப்படியே இதே கீழே போடலாம். ஷிட், அழகாக ஒரு பிச்சு குத்தி எம்புனுச்சு, ரெண்டாவது பிச்சுக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. பார்ப்போம் நாளைக்கு இன்னும் இதோட ஸ்ட்ராங் ஆகுதா எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். Much later. Guys, நம்மளோட ஆர்பிஸ் பால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் போட்டு இன்னையோட அஞ்சாவது நாள் ஆச்சு. ஆக்சுவலாக நேற்று வந்து அப்டேட் பண்ண மறந்துடும், ஒரு 3 days நம்ம வந்து பார்த்தோம். பட் நம்ம வந்து அப்படியே நேற்று விட்டாச்சு, இன்றைக்கி வந்து கரெக்டாக 5th day அண்ட் தண்ணியெலாம் ஒரு மாதிரி கலங்கலாயிருச்சு. நம்மளோட ஆர்பிஸ் பாலை பார்க்கலாமா? வாவ், லுக் அட் திஸ் காய்ஸ், பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ 5 days அவ்வளோதான், அவங்க கொடுத்தது 48 hours, அதை தாண்டி 5 days வந்து இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய சைஸு, அவ்வளோ ஃபுல்லாக ஒரு பெரிய எக்கு சைஸில் வந்துருக்கு. இதோட பெரிய சைஸில் வச்சுருக்கான்னு ஒன்று பார்க்கலாமா? தோட படா சைஸு, வாவ், இந்த ப்ளூ கலர் அதை விட படா சைஸில் இருக்கா இல்லையா? சேம் சைஸில் இருக்கா? சேமாக தெரியுதா எப்படி இருக்குது? சேமாக தான் இருக்கா? பெருசாக இருக்குது. அண்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதுக்குள்ளே வந்து டேமேஜ் ஆகிருச்சுங்க. இதெல்லாம் வளர்ந்து அதாகவே வெடிச்சுருச்சு. இது அரை குறையமாக வளர்ந்து நிற்கிது. அப்படியே பெருசுன்னு பார்த்தா, ஓ மை காட், இங்கே எடுக்கும் போதே உடையுதுங்க. வாவ், அப்படியே திருப்ப அது லட்டு மாதிரி டச் பண்ணோன்னா டங்கு டங்குன்னு உடையுது. என்ன ஷேப்புனே தரலங்க, ரவுண்டு ஷேப்பும் இல்லை, அன்வான்டட் ஷேப்பில் வந்து இருக்குது. இது கிறிஸ்டல் மாதிரியே பாருங்க, இது ரியல் எக்கு ஷேப்பில் வந்துருக்கு. செம்மையாக இருக்குது, இதனால அழுத்தமாக இருக்குது. ஒரு சிலது அழுத்தமாக இருக்குது, ஒரு சிலது ரொம்ப சாஃப்டாக வந்துருக்குது. நம்மளோட பிக் சைஸ் பெரிய சைஸில் இருக்கிறது தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். கைஸ் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புடவை சைஸில் இருக்க எல்லா அரிபிஸையும் நம்ம வந்து வெளியே எடுத்துட்டு வச்சுருக்கோம். பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமான செம்ம சூப்பராக வந்துருங்க. சி எவ்வளோ பெரிய அரிபிஸ்ன்னு இருங்க, இது வந்து சின்னது இருக்குது, இது வந்து சோட்டா சைஸு. அந்த கடுகு சைஸில் இருந்து போட்டது மேக்ஸிமம் சைஸு இது தான். பட் இதை பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் வந்து பாருங்கள், அவ்வளோ பெருசு. ஒரு சில பால்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு சில பால்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது. இது கொஞ்சம் நல்லா நல்லா அழுத்தமாக இருக்குது. இப்போ லேஸாக ஒரு பால் எடுக்கிற பாருங்களேன். சரி, இப்போ இது ரெண்டுக்கும் கம்பாரிசன் வந்து இப்போ பண்ணுவோம், எது உடையுது அப்படின்றது. ரெடி, 3, 2, ஓ, ரெண்டும் உடஞ்சிருச்சு. ஓகே, அடுத்த ரெண்டு சைஸ் இருக்கு, இது வந்து டெஸ்ட் பண்ணுமா? ரெடி, 3, 2, வா, ரெண்டுமே உடையுதுங்க வேற லெவலில். எனக்கு தெரிஞ்சது ஸ்ட்ராங்னஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்து ஈருக்குது. அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் அடிச்சு. ஓ சரி சரி, அவ்வளோதான், நார்மல் ஐட்டில் தூக்கி போட்டாலே உடஞ்சிருது. ஆ, இது மேலே போகும்போதே உடஞ்சிருச்சுங்க. அது என்னங்க இங்கேனா இங்கே போட்டாங்க உடஞ்சிருச்சு, இங்கே அவ்வளோதான், அழகாக அந்த உடையுது. இதாங்க நம்மளோட ஆர்பிஸ் பால், பொடாசிஸ் ஆர்பிஸ் பால். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதுலேயும் ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ்லேயும் வந்து இருக்குது. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒரே சைஸில் வந்து இல்லை அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு கிடச்சிது. ஆனால் வந்து ரொம்பவே அழகாக வந்து இருக்குது. இந்த சின்ன சைஸ் ஆர்பிஸ்க்கும் இந்த பெருசுக்கும் வந்து எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த ஆர்பிஸு. ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் வாங்குறது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.